பாரதிக்கு தேசம் சோறு போட்டதா? இல்லை. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னாங்க, ஆனால் பாவம் சாப்பிட வழி இல்லை. அவர் ஏன் கோட்டு போட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உள்ள சில நேரம் சட்டை கிழிஞ்சிருக்குமாங்க, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த கோட்டை போட்டுக்கிடுவாராம். அப்படி வறுமையில் வாட விட்டது இந்த தேசம். தாய் 6 வயசுல போயிட்டா, பெத்த தாய் இருக்காளே பாரதியினுடைய தாய் போயிட்டா. ஆனால் 8 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகுது, பால் விவாகம். அந்த பிள்ளைக்கு 6 வயசு, செல்லம்மா பாரதி. அந்த செல்லம்மா பாரதி எப்படி அவரை பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தடவை வாலி இருக்கார் இல்லையா, இப்போ இல்லை அவர் நம்மகிட்ட, வாலி கவிஞர். அவர் நல்ல ஓவியர் தெரியுமா, ரொம்ப பேத்துக்கு மிக அருமையான ஓவியர். திருச்சியில் ஒரு முறை அவருடைய நண்பர் வீட்டில் பாரதியினுடைய படத்தை வரைஞ்சி வச்சுருந்தாராம். பாரதியாருடைய படத்தை செவத்தில் வரைஞ்சி வச்சுருந்துருக்காரு. அதை வரைஞ்சி முடிச்சு அப்படி அதுக்கு சின்ன சின்ன டச்சப் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்தோடனே அந்த அம்மா அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த படத்துக்கு முன்னாடி அப்படி கீழே விழுந்து வணங்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இவர் உடனே கேட்டிருக்காரு, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு. நான் தான் அவருடைய மனைவி ஆகிய செல்லம்மா பாரதி அப்படின்னு அந்த அம்மா சொல்லித்தான். நானும் இந்த நூற்றாண்டுன்னு வாலி எழுதின புத்தகத்தை படிச்சு பாருங்க. இவர் உடனே என்ன செஞ்சிருக்காரு தெரியுங்களா, இவர் காலில் விழுந்திருக்காருங்க, அந்த அம்மா காலில்.